சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணையில் ஸ்டான்லி ரிசர்வாயரில் கர்நாடகா மாநிலம் கேஆர்எஸ் அணை மற்றும் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் சுமார் 80,000 க்யூசெக்ஸ் நீர் வந்து வெளியேற்றப்படுகிறது இப்பொழுதுக்கு. இதனால் சேலம் மாவட்ட எல்லை பகுதியில் தற்போது வந்து 45,000 க்யூசெக்ஸ் நீர் வந்து வறுத்து கொண்டிருக்கிறது. இந்த நீரை வந்து நாளைக்கு மார்னிங் நாளை மார்னிங் வரை வந்து 80,000 to 90,000 க்யூசெக்ஸ் வந்து உயர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த 90,000 க்யூசெக்ஸ் தண்ணீர் வரும்பொழுது ஸ்டான்லி ரிசர்வாயர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து மேற்படி இந்த பில்லிகுண்டிலிருந்து மேட்டூர் அணை வரை வந்து காவிரி கரையோரத்தில் தாழ்வான பகுதி வசிக்கும் பொதுமக்கள் விவசாயிகள் உள்ளிட்டோர் சற்று மேடான் பகுதியில் சென்று பாதுகாப்பாக இருக்கும்படி நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம். பிடபிள்யூடி ஆஃபிஷியல்ஸ் மற்றும் வருவாய்த்துறை ஆஃபிஷியல்ஸ் மூலமாக டாம் டாம் போட்டு இந்த காவேரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மற்றும் மேட்டூர் அணை ரிசர்வாயர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் ஒரு சில ஏரியாவில் வந்து விவசாயிகள் வந்து பயிர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். ஸோ நாளை மார்னிங் 80,000 to 90,000 க்யூசெக்ஸ் தண்ணீர் ரியலைஸ் ஆகும் பொழுதும் பிடபிள்யூடி மற்றும் வருவாய்த்துறை மூலமாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து கடந்த ஒரு வாரமாகவே எடுக்கப்பட்டு வருகிறது. ஐடென்டிஃபை பண்ண அனைத்து என்டையர் கரையோரமும் நாங்கள் வந்து தாழ்வான பகுதி தான் இப்பொழுது கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இதை அதிகமான ஒரு ஹெவி இன்ஃப்ளோ வரும் பொழுது காவேரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களில் நாங்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். நான் அந்த அதனுடைய பிக்சர்ஸ் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். ஒவ்வொரு வில்லேஜ் அசிஸ்டன்ட்ஸ் வந்து டாம் டாம் போட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கரையோரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் மேடான பகுதிக்கு போடுவதற்காக மற்றும் அதில் வந்து நீரில் வந்து குளிக்கக்கூடாது அல்லது ஸ்விம்மிங்காக போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையும் அனைத்து வருவாய் கிராமங்களில் எடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே. நான் இனிமேலும் இந்த எச்சரிக்கை வந்து இன்னும் தீவிரப்படுத்துகிறேன். டோல் ஃப்ரீ நம்பர் 1077 இதை டோல் ஃப்ரீ நம்பர் 24 மணி நேரமும் நாங்கள் வந்து கண்காணிச்சிட்ருக்கிறோம். இங்கே வந்து 24/7 டியூட்டி போட்டிருக்கிறோம். அந்த டியூட்டியில் வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் போலீஸ் அலுவலர்கள் மற்றும் ஃபயர் ஆஃபிஷியல்ஸும் அந்த கண்ட்ரோல் ரூமில் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூமில் வந்து 24 மணி நேரமும் இருக்கிறாங்க. மேம், இப்போ அணை நீர் மட்டும் உயர்ந்துக்கிட்டே வருது, 80 அடியை தாண்டிடுச்சு. இப்போ 90 அடியை தாண்டது வரதுக்கான நிலம் எவ்வளோ இருந்து எத்தனை நாள் ஒரு 3 நாளுக்குள்ள இந்த நீர்மட்டம் வந்து 90 அடி வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஏற்கனவே வந்து உங்களுக்கும் தெரியும், ஒரு போன வாரமே மேட்டூர் அணை இன்ஸ்பெக்ஷன் நானும் பார்த்துருக்கிறேன். நான் மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த டேம் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய பிடபிள்யூடி ஆஃபிஷியல்ஸ் வந்து தொடர்ந்து கண்காணிப்பில் அங்கே வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து கேம்பிங்கே பண்ணுறாங்க. அவங்க வந்து மேட்டூர் அணையிலேயே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் ரூம்லேயே வந்து கேம்ப் பண்ணிட்டுருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் கர்நாடகா அத்தாரிட்டிஸோடு வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து தொடர்பில் இருக்கிறோம். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து எங்களுக்கு எவ்வளோ தண்ணீர் அங்கே இருந்து விடப்பட்டிருக்கிறது, எவ்வளோ நமக்கு ரியலைஸ் ஆகுதுங்கிறது நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டுருக்கிறோம். மற்றும் இது மட்டும் இல்லாமல் தருமபுரி கலெக்டர், சேலம் மற்றும் டவுன்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களிலும் அனைத்து கலெக்டர்ஸ் வந்து நாங்கள் பேசிக்கொண்டு இது சம்பந்தமாக விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். மேம், 90 அடியை தொடரும் போது விவசாயத்துக்கு தண்ணீர் தேவைப்படுவது வழக்கம், அதன் அடிப்படையில் இந்த வாய்ப்பு இருக்குமா, நீங்கள் ஏதாவது அரசுக்கு அறிவுறுத்தீங்களா? இந்த 90 அடி ரீச் ஆகும்போது எங்களுடைய அறிக்கை வந்து அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கப்படும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அறிவுறுத்தின்படி சேலம் மாவட்டத்திற்கு பிஇஎல் பெங்களூரில் இருக்கக்கூடிய பெல் நிறுவனம் சார்பாக நம்ம டிஸ்ட்ரிக்டை வந்து சில பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் யூனிட் வந்து அலாட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் பெங்களூரில் இருந்து நம்மளுடைய எலெக்ஷன் ஆஃபிஷியல்ஸ் ஒரு தாசில்தார் தலைமையில் அங்கே போயிட்டு 8,200 பேலட் யூனிட்ஸ் மற்றும் 4,960 கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து இன்றைய தினம் இங்கே ஸ்ட்ராங் ரூமில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய சாட்சியோடு இந்த பேலட் யூனிட்ஸ் மற்றும் கண்ட்ரோல் யூனிட்ஸ் நம்ம அன்லோட் பண்ணி ஸ்ட்ராங் ரூமில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
டோட்டலா நம்மகிட்ட இதுவரை எவ்வளவு இருக்கு?